ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஎன்சி மாநாடுகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டென்த்துலேயுமே கவர் ஆகும். ஸோ இருந்தாலும் நமக்கு மேப்போட அழகாக என்னென்ன பிளேஸில் எந்த வருடத்தில் மாநாடு நடந்ததுங்கிற மாதிரி நமக்கு மேப்பாகவே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி புக் வால்யூம் 1 லெசன் 1 இருக்குது. இந்த டாபிக் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புக் இல்லாதவங்க இந்த ஒரு பேஜை மட்டுமாவது நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நான் எப்படி ஹைலைட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இதில் வந்து இயர்ஸ் அண்ட் பிளேஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் இருக்காது. ஸோ அதையும் நம்ம சேர்த்து புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கலெக்ஷனாக அந்த ஐஎன்சி மீட்டிங்கை பற்றி எல்லா டேட்டாவும் இந்த ஒரு பேஜ்லேயே நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஐஎன்சிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், தமிழில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. மாநாடுகள் 1885 1947 வரைக்கும் எந்தெந்த இடத்துல மாநாடு நடந்தது அப்படிங்கிற மாதிரி மேப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து எல்லா மாநாட்டுக்கும் யார் யார் தலைமை தாங்கினாங்கங்கிற மாதிரி டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. ஒரு சில மீட்டிங்க்கு வந்து கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் நமக்கு சிலபஸ் வைஸ் யார் கொடுத்துருக்குறாங்களோ அவங்க யாராவது இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்கிறாங்களா, எந்த இடத்துல நடந்துச்சு, அந்த ஈவெண்ட்டில் முக்கியமான இன்சிடெண்ட் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது வந்து ஐஎன்சிக்கு தலைமை வகித்திருந்தாங்கன்னா அதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க இப்போ என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐஎன்சி வந்து எப்போ உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1885 தான். அது யாரால் துவங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்னென்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். அதுதான் வந்து ஷார்ட்டாக ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே இன்ஷியல் படிக்கும் போது அதோட எக்ஸ்பான்ஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு தடவை கொஷின் பேப்பரில் ஊவேசாவோட ஃபுல் டெஃபினேஷன் என்னென்னு, அதாவது எக்ஸ்பிளனேஷன், அவருடைய ஊக் என்ன, வேக் என்ன, சாக் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பொழுதுமே இன்ஷியலோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத படித்தேங்க. இப்போ ஊவேசாக்கு என்னங்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிலனா நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், லிசன் பண்ணிங்க. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புரத்தினத்தின் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா. ஓகேவா? இப்போது அந்த ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி. அதுதான் வந்து ஷார்ட்டாக டபிள்யூசி பானர்ஜின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னைன்னு எடுத்துட்டோன்னா 1887 பக்ருதீன் தயாப்ஜி அப்படிங்கிறவர் தான் தலைமையை தாங்கியிருப்பார். ஸோ அடுத்து வந்து பார்க்கோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன மீட்டிங் பார்த்தோம், 1885 மும்பையில் நடைபெற்றதாக பார்த்தோம். முதல் மாநாடு அங்கே தான் நடந்துச்சு, 1885 பம்பாயில் நடந்துச்சு. தலைவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி. நான் மேப்பில் உள்ளதை அப்படியே ஒரு ஆர்டராக சொல்லிடுறேன், ஏன்னா கண்டினியூஷனாக சொல்லணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து லேப்ஸ் ஆகும். ஸோ அப்படியே வரிசையாக நான் மேப்பில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதேமாதிரி நான் ஓரளவு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாகூர் இருக்கிற நேம்ஸ் எல்லாத்தையும், அதாவது பிளேஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணியிருக்க டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் யார், ஃபஸ்ட்டு வெளிநாட்டு பெண் தலைவர் யார், அதுக்கப்புறம் வந்து சென்னையில் தலைமை தாங்கினவங்க யார், அதே மாதிரி இந்த கல்கட்டா மாநாடெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி மாநாடு, அதுக்கப்புறம் காந்தி தலைமை தாங்கின மாநாடுகள், சுபாஷ் சந்திர போஸ் அவங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கான்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாடு, கான்பூர் வந்து 1925 நடந்திருக்கும். அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கின ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ அடுத்து லக்னோ மாநாடு வந்து 1916 நடைபெற்ற லக்னோ மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஏசி மஜும்தார். இவர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அங்கே தான் வந்து லக்னோ ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தம்ங்கிறது அந்த மாநாட்டில் தான் நடைபெற்றது. அதாவது முஸ்லீம் லீக்கும் பார்த்திங்கன்னா ஐஎன்சியோட ஜாயின் பண்ணுவாங்க, அதுதான் வந்து லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக அலகாபாத்தில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் வருடம் வந்து 1888 நடைபெற்றிருக்கும். இதுக்கு வந்து தலைமை தாங்கின முதல் ஆங்கில பிரதிநிதி யார், அதாவது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்ததாக ஹரிபுரா அண்டு திரிபுரா வருஷம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரும். 1938 ஹரிபுரா, 1939 திரிபுரா வரும். அந்த ரெண்டு மாநாட்டிற்கும்
தலைமை தாங்கினவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான், சூரத் மாநாட்டில் தான் வந்து சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூரத் பிளவு. வருடம் வந்து 1907. இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஸ், இவங்க தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக மும்பையில் நடந்த முதல் ஐஎன்சி மாநாடு 1885, தலைமை வகித்தவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்ததாக பெல்காமில் நடந்த மாநாட்டு 1924 பெல்காம் மாநாடு நடக்கும், அந்த மாநாட்டில் தலைமை தாங்கினவர் வந்து மகாத்மா காந்தி. நாக்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாடு வந்து 1920, இதற்கு தலைமை வகித்தவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சி விஜயராகவாச்சாரி, இவர் தான் வந்து தலைமை வகிப்பார். ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்னையில் 1887 நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தலைமை வகித்தவர் பக்ருதீன் தயாப்ஜி. அடுத்ததாக கல்கட்டா, கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாடு வந்து 1886, அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நெவ்ரோஜி. 1896 அதுவும் பார்த்தீங்கன்னா கல்கட்டா தான், ரஹீம்துல்லா எம் சயானி. 1906 கல்கட்டா மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் தாதாபாய் நெவ்ரோஜி. 1911 பி என் தார். 1917 அன்னி பெசன்ட், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட், அதாவது வெளிநாட்டு வாழ் பெண்மணி வந்து தலைமை வகித்த மாநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஏஎன்சி மாநாடு தான். இதுவும் இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிங்க. வருடம் வந்து 1917, அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1964 புவனேஸ்வரில் நடந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் கே காமராஜர். 1965 துர்காபூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் கே காமராஜர். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும் வருஷம் வந்து 64 and 65 ரெண்டுமே நடந்த மாநாட்டிற்கு தலைமை வந்து கே காமராஜர். 64 நடந்தது வந்து புவனேஸ்வரில் நடந்திருக்கும், 65 வந்து துர்காபூர். இதே மாதிரி கண்டினியூஸ் இயர் வந்து இன்னொருத்தருக்கு பார்த்தோம், 1938 1939 1. 1938 வந்து ஹரிபுரா, 1939 வந்து திரிபுரா. இந்த ரெண்டு மாநாட்டிற்கும் தலைமை வகித்தவர் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்ததாக நேஷ்னல் சாங் ஜனகணமன 1911 கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யாருன்னா பி என் தார். அங்கே தான் வந்து நேஷ்னல் சாங்கை வந்து முதல் முதலாக பாடப்பட்டது. அடுத்ததாக ஸ்வராஜ், இந்த வார்த்தையை ஸ்வராஜ் என்ற வார்த்தை முதல் முதலில் எந்த மாநாட்டின் போது பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1906 கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான் முதல் முதல்ல இந்த ஸ்வராஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அந்த கல்கட்டா ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் தாதாபாய் நெவ்ரோஜி. பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து எந்த ஐஎன்சி மாநாட்டில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் தான். இந்த லாகூர் ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் நேரு. ஸோ திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1885. இந்திய தேசிய இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் என்பவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா 1885 மும்பையில் நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர், அதாவது ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா கான்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் சரோஜினி நாயுடு. இந்த கான்பூர் மாநாடு என்பது 1925 நடந்திருக்கும். மறந்துடாதீங்க, 24 பெல்காம் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் மகாத்மா காந்தி. 25 நடந்த கான்பூர் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்டான சரோஜினி நாயுடு. அதாவது ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்னா என்ன, நான் வந்து ஐஎன்சி மாநாட்டியோட பிரசிடெண்ட்டை சொல்லிகிட்ருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் பார்த்தோம், அதாவது ஐஎன்சி மாநாட்டிற்கு. அதே மாதிரி அதாவது முன்னாடி சரோஜினி நாயுடு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு விமன் ஃபாரின் லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க வந்து 1917 கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகிச்சிருப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து என்ன பார்த்தோம், ஹரிபுரா அண்டு திரிபுரா வந்து சுபாஷ் சந்திர போஸ். 1938 and 1939 நடந்த மாநாட்டிற்கு
தலைமை வைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து இன்னொருத்தவங்களை பற்றியும் பார்த்தோம். 1964 வந்து புவனேஸ்வர் மற்றும் 1965 துர்காபூருக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே காமராஜர், அவங்க தான் வந்து தலைமை வகித்திருப்பாங்க. அடுத்ததாக லக்னோ ஒப்பந்தம்ங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா அந்த லக்னோவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து முஸ்லீம் லீக்கும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட்டு. அது வந்து 1916 லக்னோவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி மஜும்தார், அவங்க தான் ஜாயின் பண்ணி அவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டாக செயல்பட்டிருப்பாங்க. அடுத்ததாக கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டு 1886 வந்து தலைமை தாங்கினவர் தாதாபாய் நவ்ரோஜி, 1896 ரஹிம்துல்லா எம் சயானி, 1906 வந்து தாதாபாய் நவ்ரோஜி, 1911 பிஎன் தார், 1917 அன்னி பெசன்ட் அம்மையார். அதே மாதிரி நாக்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சி விஜயராகவாச்சாரி, வருடம் வந்து 1920. சென்னையில் நடந்த மாநாட்டிற்கு ஐஎன்சி மாநாடு வந்து 1887 நடைபெற்றிருக்கும். அதுக்கு தலைமை தாங்கினோர் யாருன்னா பக்ருதீன் தயாப்ஜி. அதுக்கப்புறம் காந்திஜியும் பார்த்துட்டோம். காந்திஜிக்கு மறந்துடாதீங்க, 1924 மகாத்மா காந்தி, 1925 சரோஜினி நாயுடு, 1917 அன்னி பெசன்ட். எப்பொழுதுமே படிக்கும்போது கொஞ்சம் இது வந்து கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும், ஏன்னா வருடம் நிறையா வருது, அதேமாரி தலைமை தாங்கினவங்க யாருங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியுதோ அந்த மாதிரி கோட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், நேஷ்னல் சாங் வந்து ஜனகணமன, அது எல்லாருக்குமே தெரியும். 1911 கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் பிஎன் தார். அடுத்ததாக ஸ்வராஜ் என்ற வார்த்தை முதல் முதலாக கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. 1906 தலைமை வந்து தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்ததாக பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையும் 1929 லாகூரில் நேருவின் தலைமையில் நடந்த காங்கிரஸ் ஐஎன்சி மாநாட்டில் தான் இந்த பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் 1885 1947 வரைக்கும் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்டோ அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.